24. This is Lakshita. நம்ம வீடியோல பஞ்சகாவிய விளக்கு பத்தின சில தகவல்களை பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பஞ்சகாவிய விளக்கு. பஞ்ச அப்படினா ஐந்து. காவியம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது நெய், சாணம், கோமியம், பால், தயிர். இந்த ஐந்து பொருட்கள் வச்சு, இந்த ஐந்துமே பசுவில் தானே கிடைக்குது, அதனால்தான் இந்த இது இதுக்கு வந்து பஞ்சகாவியம் சொல்றாங்க. இந்த ஐந்து பொருட்கள் வச்சுதான் இந்த பஞ்சகாவிய விளக்க ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ நம்ம இதை நம்ம எப்போ ஏத்தலாம், இது நம்ம இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பஞ்சகாவிய விளக்குல வந்து தேவர்கள் வந்து வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலதான் இது வந்து தெய்வீக தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. பசும் பால வந்து சந்திரனும், தயிர்ல வந்து வாயு பகவானும், சாணத்துல வந்து அக்னி தேவனும், நெய்ல வந்து சூரிய பகவானும், கோமியத்துல வந்து வருண பகவானும் வாசம் செய்கிறாருன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இப்ப நம்ம இது எப்படி ஏற்றலாம்னு பார்க்கலாம். இந்த பஞ்சகாவிய விளக்க நீங்க வந்து ஒரு அகல் விளக்கு உள்ள வச்சு நீங்க ஏற்றணும். ஏன் சொல்றேன்னா, அது வந்து நீங்க நெய்யோ நல்லெண்ணெயோ ஊத்தி நீங்க பஞ்சத்திரி போட்டு நீங்க ஏற்றி வைப்பீங்க. அது அந்த அந்த முழு விளக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து முழு விளக்கே ஃபுல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்சு சாம்பல் ஆகும். அந்த சாம்பல் கீழே விழுந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம அந்த அதுக்கு அது அதுக்கு வெளியே வந்து அகல் விளக்கு வைக்கணும். இது இந்த சாம்பலை நம்ம பூஜை ரூம்ல பூஜை அறையில வச்சு நம்ம பிகுதி மாதிரி நெற்றில யூஸ் பண்ணாலும் நெற்றில பூசிக்கலாம், இல்லைன்னா நம்ம செடிகளுக்கு உரமாக்கிடலாம். இப்போ வந்து இங்க பாருங்கன்னா, நீங்க இந்த விளக்க வந்து காலையில இல்லைன்னா மாலையில, இது வந்து நேரம் காலமே இல்லை, உங்களுக்கு எப்ப தோடுதோ நீங்க இந்த பஞ்சகாவிய விளக்க ஏற்றலாம். நீங்க வந்து முக்கியமா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்ல ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த சாம்பல் அந்த புகை வரும்ல, அந்த புகை வந்து நீங்க வந்து சுவாசிக்கும் போது எந்த நோயா இருந்தாலும் சரி அது உங்க உடல்ல இருந்து போயிடும். இன்னொரு வந்து ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க நிறைய பேர் வந்து உங்க வீட்டுல வந்து ஹோமம் பண்ணிருப்பீங்க, அந்த ஹோமத்துக்கு பலன் கிடைக்கும். ஸோ அந்த அந்த பலனுக்கு வந்து ஹோமத்துக்கு தரக்கூடிய பலன் வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கு தரும். இந்த பஞ்சகாவிய விளக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான். தஞ்சை நூலகத்தில் இருக்கிற ஓலைச்சொல்லில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை பற்றி நிறைய, இந்த பஞ்சகாவிய பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விளக்குகள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கோ இல்லைன்னா அது ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் அதாவது அதில் வந்து உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கடுத்து உங்களுக்கு எத்தனை விளக்குகள் வேணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து டெலிவர் ஆகும். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறையா இந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ டாப்பிக்கோட சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், stay safe.